இந்த உலகத்தில் இருக்கிற பல கேள்விகளுக்கு நம்ம மனசில் இருக்கிற பல கேள்விகளுக்கு விடை நம்ம சுற்றி தான் இருக்குது நமக்கு பக்கத்திலே தான் இருக்குது அப்படின்னு லீடர்ஸ் ஞானிகள் எல்லாம் சொல்லுவாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நமக்கு தெரியல ஆனால் நம்ம லைஃப்க்கு தேவையான பல விஷயங்கள் வாழ்க்கை பாடங்கள் தத்துவங்கள் லைஃப் லெசன்ஸ் எல்லாமே நாம் பார்க்குற சினிமாவில் நிறைய கொட்டி கிடக்குது When you have to shoot, shoot, don't talk. நம்ம கடந்து போன பல டயலாக்ஸ் நம்ம வாழ்க்கையை புரிய வைக்கிற மாதிரி இருந்திருக்கு அப்படி லைஃப் லெசன்ஸை சொல்லி கொடுக்குற சில சுவாரஸ்யமான தமிழ் டயலாக்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நேர்மையாக இருந்த ஊரே ஒன்று புகழும் எல்லாம் சுத்த போய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா கிச்சடி ரொம்ப நாள் கழித்து படிச்சுட்டு சொந்த கிராமத்துக்கு வர்ற மகன் அப்பா வந்து மகன் ஊர்லேயே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவார் ஆனால் மகனுக்கு அந்த சின்ன ஊர் அவ்வளவா பிடிக்காது நான் வெளியூருக்கே போகிறேன் அப்படின்னுவாரு அப்போது அப்பா சொல்லுவார் இந்த ஊர் மக்களுக்கு நம்மளை நம்பி இருக்கிறவங்களுக்கு நீதாம்பா ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ மகன் ஒரு அருமையான டைலாக் சொல்லுவார் இப்போ கேட்கலாம் நல்லது இங்கேருந்து தான் செய்யணுங்கிறது இல்லையா வெளியே இருந்தாலும் செய்யலாம் ரொம்ப பெரிய விஷயம் கமல் ரெண்டே வரியில் சொல்லியிருக்கிறாரு ஒருத்தருக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா நீங்க அந்த இடத்துல இருந்து தான் செய்யணும்னு அவசியம் இல்லை எங்கேருந்து வேணா செய்யலாம் மேபி அந்த படத்துக்கு அந்த சூழ்நிலைக்கு அந்த வசனம் வேணா பொருந்தாம இருக்கலாம் பட் நம்ம லைஃப்ல பல இடங்களுக்கு இது பொருந்தும் இன்னைக்கு தேதிக்கு அது நிஜமாலுமே நிறைய இடங்கள்ல நடந்துக்கிட்டு இருக்குது அடுத்தது என்னோட ஒரு பர்சனல் ஃபேவரிட் இந்த சொசைட்டியில் நல்லவன் கெட்டவன் ரெண்டு பேருமே இருக்காங்க ஆனா கெட்டவனுக்கு தான் இங்கே ரொம்ப பாப்புலர் ஆகிறாங்க கெட்டவனுக்கு தான் மக்கள் மக்களிடையில ஒரு பெரிய மரியாதை கிடைக்குது ஏன் அப்படி அப்படின்ற ஒரு உறுத்தல் ஒரு கேள்வி நம்ம எல்லாத்துக்கிட்டேயும் இருந்துகிட்டே இருக்கும் இதுதான் கமல்ஹாசன் அவர்கள் மகாநதி படத்துல ஒரு அருமையான வசனமா வச்சிருப்பாரு ஒரு நல்லவனுக்கு கிடைக்கிற எல்லா மரியாதையும் கெட்டவனுக்கு கிடைச்சிடுறது அது எப்படி பொறுக்கி போயலுக்கு மரியாதையை தட்டில் வச்சு கொடுக்குறேன் இந்த ஊர் இந்த போல இந்த டயலாக் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சும் இன்றைக்கும் நம்ம சமூகத்தில் இது பொருந்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ நாம் கேட்க போகிற டயலாக் நம்ம லைஃப்பில் இப்போ கூட ஜாலியாக சொல்கிறது தான் எங்கேயாச்சும் யாராவது ஒருத்தருக்கு ஓடி போய் ஹெல்ப் பண்ணால் கூட நம்ம சோஷியல் மீடியாவில் இந்த வசனத்தை தான் போடுவோம் அந்த மனசு தான் சார் கடவுள் அப்படின்னு ஜாலியாக போட்டு போயிடுவோம் ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய தத்துவம் இந்த டைலாகை கேட்டு பார்த்தா தான் புரியும் முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்குது சமீபத்தில் இறந்து போன விவேக் அவர்கள் எஸ்பிபி அவர்கள் இவங்கெல்லாம் நமக்கு நேரடியாக தொடர்பு இல்லைன்னா கூட ஒரு நிமிஷம் அவங்கள நினச்சி நம்ம கண்ணீர் விட்டுறோம்ல அதுதான் சார் அந்த மனசு தான் சார் கடவுள் அடுத்தது இந்த படத்தில் பல பஞ்சு இருக்கும் இன்னைக்கு நம்ம நாட்டில் இருக்கிற நிலைமைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டயலாக் விஜய் சொல்லியிருப்பார் நான் சொல்ல போகிறது மெர்சல் படத்தில் வர்ற இந்த வசனம் அது சொல்லக்கூடிய சுச்சுவேஷன் ரொம்ப பிரமாதமாக அமைஞ்சிருக்கும் கேளுங்கள் நான் பேசுகிற பாஷையும் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும் தான் உங்களுக்கு பிரச்சனைனா மாற வேண்டியது தான் இல்லை நீங்கள் தான் போட்டிருக்கிற வேட்டி சட்டை பேசுகிற பாஷை அவன் பேக்ரவுண்டு ஜாதி மதம் எந்த தெரு எந்த ஊர் இதெல்லாம் பார்த்து மனுஷனை ட்ரீட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவம் ஒரு ஈக்குவாலிட்டி அப்படின்ற விஷயத்த ஒரு சூப்பரான ஒரு மாஸ் ஹீரோவை வச்சு சொன்னதுனால தான் இன்னைக்கு அந்த டைலாக் மிகப்பெரிய அளவுக்கு ரீச் ஆகிருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டைலாக் இன்னைக்கு நம்ம சொசைட்டிக்கு தேவைன்னு நான் நினைக்கிறேன் அடுத்ததாக வேலைக்காரன் படத்தில் வர்ற இந்த வசனம் வந்து பயங்கர பாசிட்டிவான ஒரு மோட்டிவேஷ்னல் டைலாக் அப்படின்னு புறந்தலிட முடியாது இந்த படத்தில் பல சுவாரஸ்யமான வசனங்கள் டைரக்டர் மோகன் ராஜா எழுதியிருப்பார் பட் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு வசனம் வந்து நம்ம எல்லாருக்கும் நம்ம வாழ்க்கையில் எப்போ வேணால் பொருந்தும் இன்னப்பா வாழ்க்கை இது அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் இப்படியே இந்த லைஃப் போதும் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துடுறோம் அதை உடக்கணும்னு சொல்கிற அந்த வசனம் தான் இந்த வசனம் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம மாறினதெல்லாம் போதும் இப்ப நமக்கு ஏத்த மாதிரி இந்த சூழ்நிலையை அப்பா சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீ மாறாத சூழ்நிலையை நீ மாத்து உன்னோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலையை நீ மாற்றணும் அப்போ நீ ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு பிரமாதமான விஷயத்தை வேலைக்காரன் படத்தில் இந்த டயலாக் மூலமாக நமக்கு சொல்கிறாங்க லைஃப்பில் ஒருத்தன் என்ன பண்ணா என்ன சாதிச்சா அப்படிங்கிறது அவனோட சக்ஸஸுக்கு அடையாளம் அதில் குட்டை உடனட்டை ஒல்லி குண்டு இதெல்லாம் வாழ்க்கையில் முக்கியமே கிடையாது அதை தாண்டி அவன் என்ன பண்ணான் அப்படின்றது தான் மேட்ரு எல்லாத்துக்குமே இது பொருந்தும் இல்லை இதுதான் தானா சேர்ந்த கூட்டம் படத்தில் சூர்யா வசனமாக சொல்லியிருப்பார் எவ்வளோ உயரங்கிறதுலாம் முக்கியமே இல்லை சார் எவ்வளோ உயரங்கிறது தான் முக்கியம் ஃபென்டாஸ்டிக் அடுத்த டைலாக் வந்து லைஃப் லெசனில் இதை விட இன்றைக்கி சொசைட்டிக்கு இன்றைக்கி உலகத்துக்கு ஒரு பெஸ்ட்டாக நடைமுறையை சொன்ன டைலாக் எதுவும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் எம்எஸ் பாஸ்கர் எட்டு தொட்டாக்களில் சொன்ன இந்த டைலாகோட கே கைண்ட் ஆஃப் இன்னொரு வருஷன்னா மகாநதியில் சொன்ன ஒரு நல்லவனுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா மரியாதையும் ஒரு கெட்டவனுக்கும் இந்த சொசைட்டியில் கிடச்சிக்கிட்டே இருக்கே அப்படின்னு அவர் அழுவாரில்ல அதே தான் சும்மா சொல்லுவாங்க சார் நல்லதே செய் நல்லதே நடக்கும் நேர்மையாக இருந்தால் ஊரே ஒன்று புகழும் அதை முத முதல்ல சொன்னவன் மட்டும் என் கையில் கிடைச்சான் அவனை சார் அடுத்து நம்ம பார்க்க போற டயலாக் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் அடிக்கடி சொல்ற டைலாக் இது அதாவது நீ பிறக்கிறப்ப வந்து ஒரு ஏழையாக பிறக்கிறது ஒன் தப்பே கிடையாது ஆனால் சாகிறப்பையும் ஏழையாக சேர்த்தா அது உன்னோட ஃபால்ட்டு அப்படின்னு அந்த டைலாகோட மீனிங் தனி ஒருவன் படத்தில் அரவிந்த் சாமியோட சின்ன வயசு கதாபாத்திரம் மூலமாக வச்சிருப்பாரு மோகன்ராஜா சூப்பராக இருக்கும்

அந்த ஐடியாவையே உங்க வாழ்க்கையாக்கிங்க் அபவுட் ஆல் த வெரி பெஸ்ட் ஜெயஹ் எஸ் அரவிந்த் சாமி சொன்னது எவ்வளோ ட்ரூ அப்படின்றது நீங்கள் ஜெயிச்சவங்க எல்லாரையும் எடுத்து பார்த்தா லைஃப்பில் எடுத்து பார்த்தா அதுதான் ஆன்சராக இருக்கும் நீங்கள் சச்சின் டெண்டுல்கர் ஆகட்டும் சரி ரஜினிகாந்த் ஆகட்டும் சரி கமல் ஆகட்டும் சரி சிவகார்த்திகேயன் ஆகட்டும் சரி எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாங்க அதுலேயே வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டாங்க அண்ட் தென் தே பிகேம் சக்ஸஸ்ஃபுல் அதனால தான் இன்றைக்கி நம்ம பேசுகிறோம் இப்போ நான் சொன்னது பாப்புலரான ஆட்கள் பாப்புலர் ஆகாமல் உங்கள் வீட்டுக்கு உங்கள் தெருவுக்கு உள்ள உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஆட்களை கூட நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல சந்தோஷமாக ஓரளவுக்கு பண வசதியோடு ஒரு நல்ல விஷயத்தை கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதுதான் சக்ஸஸ் அது தான் அரவிந்த் சுவாமி அந்த டைலாகில் சொல்லியிருப்பார் ஸோ ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பத்து டயலாக் தமிழ் சினிமாவில் லைஃப் லெசன்ஸை சொல்லி கொடுத்த டயலாக்ஸை நான் தேடி கொண்டு வந்து உங்களுக்காக ஷேர் பண்ணேன் நான் வீடியோவாக பண்ணுறதோட ஒரு ஆடியோவாக பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன் அதனால தான் இன்றைக்கி வீடியோவில் முகத்தை காட்டாமல் கொரோனா மட்டுமே காமிச்சிருக்கேன் அண்ட் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற நான் நம்புறேன் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு மேபி பார்ட் டூ பார்ட் த்ரீலாம் கூட போடலாம் உங்களோட ஃபேவரேட்டான லைஃப் லெசன் டயலாக்ஸ் தமிழ் சினிமாவில் அது எந்த இயர் வந்திருந்தாலும் சரி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்